எனது உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய தமிழ் மண்ணில் இருக்கிற எங்கள் கதிராமங்கள், கதிராமங்கலம் கிராமத்தில் நடக்கிற அந்த அத்துமீறல்ங்கிறது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. அதிகார வர்க்கங்களால இன்னும் எங்கள் மக்களும் எங்களுடைய மண்ணும் அங்க சிதைக்கப்பட்டு சிதைவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஆக இதுக்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக நம்மளுடைய பெரும் மரியாதைக்குரிய ஐயா பழ நெடுமாறன் அவர்களுடைய தலைமையில அங்க நாளை 10ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு கண்டன, ஒரு அறப்போர், ஒரு பயணம் எங்களுடைய கிராமம் கதிராமங்கலம் கிராமத்தை நோக்கி அந்த பயணம் நாளைக்கு வந்து நடக்க இருக்குது. அதற்காக என்னுடைய நண்பர் சரவணராஜா, தம்பி ஜெகதீஷ், தம்பி அருள், தம்பி லெமூரியன், நாங்கள் எல்லாரும் அந்த நிகழ்வுக்காக தான் நாங்கள் இங்கிருந்து சென்னையிலிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். இன்னும் அதாவது மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு லேசான தடியடி அப்படின்னு தான் சொன்னாரு. அங்க வந்து காவல்துறை அங்க வந்து அகற்றப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னும் அங்க காவல்துறை நிக்குது, இன்னும் எங்கள் மக்கள் அடக்குமுறைக்கு கையாளப்பட்டு கொண்டிருக்காங்க. எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு பெண் இன்னொரு பெண்ணிட்ட பேச முடியல, ஒரு இளைஞன் இன்னொரு தெருவுக்கு போக முடியல. ஆக எங்களுடைய மக்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு சுதந்திர நாட்டில் எங்களுடைய மக்களும் எங்களுடைய உரிமைகளும் அங்க வந்து நிலைநாட்டப்படுதுன்னு சொல்லப்படுறதுங்கிறது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இது வந்து ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. முழுவதுமாக அங்க காவல்துறை அகற்றப்பட்டு எங்களுடைய மக்களுடைய அந்த பயம் நீக்கப்பட்டு எங்க மண்ணுல அந்த குழாய்கள், சொருகப்பட்ட குழாய்கள் பிடுங்குற வரைக்கும் நாங்க வந்து ஓய போறது இல்லை, எங்க மக்கள் வந்து பின்வாங்க போறது இல்லை. ஆக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நாளைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் அங்க கலந்துகிற அந்த நிகழ்வு நடக்குது. ஆக கிட்டத்தட்ட ஒரு 36,000 கிராமங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டில் 50,000 கிராமங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. கிராமத்துக்கு 2 பேர் வந்தாலும் கூட 100,000 பேர். ஆக இந்த அடக்குமுறை தொடர்ந்தால் கிராமத்துக்கு 2 பேர் வாங்க, நிரந்தரமா முற்றுப்புள்ளி வைப்போம். ஆக நாளைக்கு 10ஆம் தேதி அங்க எல்லாரும் ஒன்று கூடுவோம், சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னுடைய நண்பர் தொடர்பு வணக்கம். அரசாங்கத்தினுடைய அடிப்படை கடமை பாத்தீங்கன்னா, மக்கள் ஒரு அச்ச உணர்வு இல்லாமல் அமைதியுடன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ இதுல ஒரு அரசு துறை நிறுவனம் எண்ணெய் எடுக்கிறது என்கின்ற காரணத்துக்காக அது நாட்டிற்கு நலன் கொடுப்பதாக இருந்தாலும் கூட, அந்த பகுதி மக்கள் அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு எந்த விதமான அச்ச உணர்வு இல்லாமல் நடத்துவதற்கேற்ற வசதிகளை செய்து தர வேண்டியது ஒரு மாநில அரசினுடைய கடமை. அந்த இடத்தில் எப்பொழுது பிரச்சனை நேர்ந்திருக்கின்றதோ அங்கு காவல்துறையை பயன்படுத்தி அடக்குமுறையை கையாண்டு இருக்கின்றது இந்த ஆளும் கட்சி, தமிழக ஆளும் கட்சி. அதை அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்ற பொழுது சட்டசபையில் இல்லை, அங்கு அமைதி நிலவுகிறது என்கின்ற ஒரு வித வாதத்தை வைத்து காவல்துறையின் செயலை நியாயப்படுத்தி இருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். இது முழுவதும் ஏற்புடையது அல்ல, இது ஜனநாயகத்தின் மீது எடுக்கப்படுகின்ற அடக்குமுறை. இதை முழுவதுமாக எந்த ஒரு ஜனநாயக அமைப்பும் எதிர்க்கும், அந்த வகையில் நாங்களும் எதிர்க்கின்றோம். மக்களுக்காக கதிராமங்கலத்தில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்கின்றோம். தமிழக மக்களை, சமூக ஆர்வலர்களை அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.